தாய் தமிழர்களுக்கு வணக்கம். தெரிந்து கொள்வோம் சேனல் மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் இனிய நாளாகட்டும். ஓகே, தெரிந்து கொள்வோம்னு சொல்லி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உணவுகளை வீணாக்காதீர்கள், குப்பையை குப்பை தொட்டியில் போடுவோம், சுத்தம் சோறு போடும், சுகாதாரம் எல்லாம் வந்து ஆட்டோ பின்னாடியும் குப்பை தொட்டிலையும் வாய் வார்த்தையும் சொல்கிறது தான் நம்மளுக்கு டைம் கரெக்டாக இருக்குது. இதே அது கரெக்டாக ஒரு பிள்ளைய செஞ்சுருக்கோமா? கிடையாதுங்க. குப்பை தொட்டியில் ஒரு வசனம் எழுதியிருக்கேன், என்னன்னா, குப்பைத்தொட்டியில் எழுதி போட்டிருக்காங்க, பிச்சையாக கேட்கிறேன் குப்பைத்தொட்டியில் குப்பையை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை விட நம்மளை கேவலப்படுத்துகிற ஒரு விஷயம் இல்லவே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா போகிற போகிற எச்சு துப்புறது, பான்ட்ராக் போட்டு அந்த கீழே அந்த கரையை துப்புறது, அந்த பான்ட்ராக் பேப்பர் சிகரெட்டை ஊதிட்டு அதை அணைக்காமல் போடுறது, குழந்தைங்களோட பாத்ரூம் போன அந்த பேப்பர்ஸு, இதில் நிறைய விஷயங்கள். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ் ஸ்டாப்பில் வரைக்கும் எல்லா இடத்துலையும் எந்த இடமும் பார்க்குறதே கிடையாது. எந்த இடத்துல நல்லா நீட்டாக இருக்கோ அங்கே எச்சு துப்பி வாரி அடிச்சுட்டு போக வேண்டியது. எதுக்காக சொல்கிறேன்னா, உலகத்திலே அதிக சம்பளம் வாங்கக்கூடியவங்க யார் தெரியுங்களா? துப்புரவு தொழிலாளர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தாங்க உலகத்தில் சம்பளம் வாங்க முதல் தகுதியானவங்க. அதிக சம்பளம் ஏன்னு கேட்டிங்கன்னா, சில பேர் காசை வாங்கிட்டு சுத்தமாக இருக்க நாட்டை அசுத்தமாக மாற்றிட்டுருக்காங்க, ஆனால் இவங்க அசுத்தமாக இருக்க நாட்டை சுத்தமாக மாற்றிட்டுருக்காங்க. ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ஆந்திராவில் ஒரு லேடிஸ் வந்து ஒருத்தவங்க குப்பை அள்ளுறவங்க வந்து அவங்க தண்ணி கேட்பாங்க. அதுக்கு அவங்க அந்த கொரோனா டைம் அதுமா கேட்டை திறந்துட்டு அந்த தண்ணியை கொண்டு போய் நடு ரோட்டில் வச்சுட்டு வருவாங்க, நீ எடுத்துக்கோ இங்கே வராத அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஒரு ஒரு ஜென்ரேஷனில் எந்த ஒரு மனப்பக்குவத்தில் நம்ம இருக்கோம்னு பார்த்துங்க. குப்பை அள்ளுறவங்க, இந்த சாக்கடையை க்ளீன் பண்ணுறவங்க, மலம் அந்த இதை அழுறவங்க இவங்கெல்லாம் இல்லைன்னா நம்மளும் நம்ம வீடும் நாறிக்கிட்டு இருக்கோம். சில பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. முதல்ல சக மனுஷனை மனுஷனாக மதிக்க கற்றுங்க. குப்பாளுறவங்க இல்லைன்னா இன்றைக்கி எல்லாமே நாறிட்டு கிடக்கும், ஊரே நாறிட்டு கிடக்கும் சரிங்களா? இன்றைக்கி அவங்க இல்லைன்னா இன்னும் மலேரியா பைலேரியா டெங்கு அது இதுன்னு நிறையா வந்துக்கிட்டு தான் இருக்கும். திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த சுஜா அப்படின்ற ஒரு பொண்ணு கையில் க்ளவுஸும் இல்லை மாஸ்க்கும் இல்லை துப்புரவு வேலை செய்கிறாங்க. அவங்க தன்னுடைய குழந்தைய குப்பை தொட்டியில் வச்சுட்டு அவங்க வந்து அந்த திருப்பூர் மாநகராட்சியை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. எதே எதோ கண்டுக்கிற நம்முடைய அரசாங்கம் எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குது. டாஸ்மாக்லேருந்து நிறைய விஷயங்கள் முக்கியத்துவம் கொடுக்குது. இந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கெல்லாம் ஆண்களும் சரி பெண்களும் சரி எந்த ஒரு ஜாதி மத வேறுபாடு பார்க்காம விருப்பு விருப்புக்கு அப்பாற்பட்டு ரோட்டில் கிடக்கிறது எச்சு வாந்தி எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு எந்த ஒரு சலிப்பும் இல்லாமல் ஒரு சிரித்த முகத்தோட வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் தான் கம்மியாக கொடுக்குறீங்க, ஓரளவு வசதிகளாவது அவங்களுக்கு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி உங்களை பணிவோடு நம்ம அரசாங்கத்தை நான் கேட்குறேன். ஏன்னா சில பேர் நாட்டை நானும் நல்லா இருக்கேன்ற பேரில் நாட்டை வந்து அசுத்தப்படுத்திகிட்டு இருக்காங்க. லஞ்சம் வாங்குறதுலேருந்து பொண்ணுங்களுக்கு எடுக்கிறதுலேருந்து நிறைய விஷயங்கள் சுத்தமாக இருக்குது. இந்தியான்ற பேர் வந்து உள்ளுக்குள்ளே வெளியில் ஆளுங்க இல்லை, உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆளுங்க கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு வராங்க சரிங்களா? இந்த குப்பை அள்ளுறவங்களுக்கு நம்முடைய அரசாங்கமும் சரி இப்போ ஒவ்வொரு வீட்லேயும் வேலை பார்க்குறவன குப்பை தொட்டி எடுத்து கொடுக்குறீங்களே அவங்களுக்கு முதல்ல மரியாதை கொடுக்க கற்றுங்க. அவங்களுக்கு சொம்பில் தண்ணி கொடுங்க. அவங்கள மரியாதையை கொஞ்சம் உங்களால் எதுவும் செய்ய முடியலன்னா பரவாயில்ல, வாய் வார்த்தையில் நாலு மரியாதையாக அவங்கள பேச கற்றுங்க. அவங்கள மூணாவது மனுஷன் போல் அவங்கள ஒதுக்கி வைக்கிறீங்க. இந்த வீடியோ அவங்க பாருங்கள், அந்த ஃபோட்டோ உங்களுக்கு இந்த வீடியோவில் பின்னாடி வரும் பாருங்கள், அவங்கள எப்படி அவமதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு. சக மனுஷனை நீங்கள் மதிக்காத வர இறைவன்கிட்ட நீங்கள் கருணையும் அன்பையும் எதிரே பார்க்க முடியாது ஓகேங்களா? குப்பை அள்ளுறவங்க நம்ம துப்புரவு தொழிலாளர்களை மதிக்க கற்றுங்க, அவங்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.